நடிகர் விஜய் நடித்து வரும் புதிய திரைப்படம் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியாக இருக்கிறது. இந்த திரைப்படத்தின் பெயர் சர்க்கார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த், தற்போது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜயனுடைய புதிய படத்தின் பெயர் சர்க்கார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த படத்தினுடைய முதல் பார்வை தற்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களையும் பதிவு செய்யலாம். சமீப காலமாக அரசியல் மற்றும் அரசியல் சார்ந்த திரைப்படங்கள் அதிக அளவில் வெளிவருகின்றன. ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகாக ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட நடிகர்கள் இந்த அரசியல் தொடர்பான படங்களில் நடிப்பதும், அரசியல் களத்திற்கு நேரடியாக வருவதும், அது மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். நடிகர் கமல்ஹாசன் ஏற்கனவே மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை உருவாக்கி அதற்கான செயல்களில் தற்போது செயல்பட்டு வருகிறார். ரஜினிகாந்தும் அரசியல் ஈடுபடுவேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதனை தொடர்ந்து நடிகர் விஜயும் தற்போது நீட் தேர்வுக்காக உயிரிழந்த அனிதாவின் வீட்டுக்கு சென்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். அதைத் தொடர்ந்து ஸ்டெர்லைட் தூத்துக்குடி விவகாரத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இதனால் அவருக்கும் அரசியலில் ஈடுபடும் ஆசை இருக்கிறது என்று தொடர்ந்து பேசப்பட்டு வந்த நிலையில், தற்போது அவருடைய அடுத்த படமான 62வது படத்திற்கு சர்க்கார் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. அரசு அரசியல் தொடர்பான படமாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் இந்த படத்திற்கு தலைப்பு வந்து தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா ஆனந்த், இதற்கு முன்னதாக தொடர்ச்சியாக ஏ ஆர் முருகதாஸ் விஜய் கூட்டணியினுடைய திரைப்படங்கள் வெற்றி பெற்ற திரைப்படங்களாக இருந்திருக்கிறது. அதில் பேசப்பட்ட அரசியலுக்கும் இந்த திரைப்படத்தில் பேசப்போகிற அரசியலுக்குமான பார்வை வேறு மாதிரியாக இருக்குமா? நீங்கள் குறிப்பிட்டதை போல சமீப காலமாக அரசியலில் ஆர்வம் செலுத்தி வருகிற காரணத்தினால் இதில் கூடுதலாக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான விஷயங்கள் இருக்குமா? இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் எப்போதுமே ஒரு கமர்ஷியல் சார்ந்த இயக்குனராகவே பார்க்கப்பட்டு வருகிறார். அவரை ஒரு அரசியல் சார்ந்த இயக்குனராக மக்கள் பார்ப்பதில்லை. ஆனாலும் இதற்கு முன் வெளியான விஜயுடனான இரண்டு படங்களிலுமே அவர் அரசியல் தொடர்பான கதை களத்தை தான் கையாண்டிருக்கிறார். முதல் படமான துப்பாக்கியில் ஒரு தீவிரவாதிகளை அழிக்கும் ஆர்மி மேனாக விஜய் நடித்திருந்தார். அதில் தீவிரவாதிகளை அழிப்பது போன்ற காட்சிகள் ரொம்ப ஆழமாக கதை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து வெளியான ஏ ஆர் முருகதாஸ் விஜய் கூட்டணியில் வெளியான இரண்டாவது படமான கத்தி திரைப்படத்தில் கம்யூனிசம் பற்றி பேசப்பட்டிருந்தது. அப்போது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்த தண்ணீர் விவகாரம் குறித்தெல்லாம் பேசப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இப்போது அடுத்த படத்திலும் விஜய் இதை ஆழமான அரசியல் படமாகத்தான் கையாண்டிருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், தற்போது வெளியாகி இருக்கும் தலைப்பு அதற்கு ஏதுவாக பல கதைகளை நமக்கு கூறியிருக்கிறது. சர்க்கார் என்ற தலைப்பு நேரடியாக அரசு என்ற சொல்லை குறிக்கும் என்பதனால் அது வந்து மிக ஆழமாக அரசியல் பேசக்கூடிய படமாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பு வெளியான மெர்சல் திரைப்படத்திலும் விஜய் வந்து ஆழமான அரசியலை நேரடியாக பேசியிருந்தார். மத்திய அரசின் டிமோனடைசேஷன் போன்ற விஷயங்களையும், ஆதார் தொடர்பான விஷயங்களும் அதில் பேசியிருந்தார். அதைத் தொடர்ந்து இப்போது சர்க்கார் வெளியாக இருக்கும் நிலையில் விஜயின் படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகமாகி இருக்கிறது. பாலா, ஆனால் நாளைக்கு விஜயனுடைய நடிகர் விஜயனுடைய பிறந்த நாளை ஒட்டி தற்போது இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சர்க்கார் படத்தினுடைய டீசர் வெளியீடு அல்லது வேறு அதற்கடுத்த வெளியீடுகள் குறித்த தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா? பாடல் அந்த மாதிரி இந்த சர்க்கார் திரைப்படம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த படம் தீபாவளி என்று வெளியாகும் என்று படக்குழுவினரால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து அது தொடர்பான விஷயங்கள் ஏற்கனவே படப்பிடிப்பு தொடங்குவதிலிருந்து டீசர், ட்ரெய்லர் போன்ற விஷயங்கள் இதற்கேற்பவே திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த படத்தின் தலைப்பு இன்று வெளியாகும் என்பது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்புதான் அறிவிக்கப்பட்டிருந்தது. விஜயின் பிறந்த நாள் நாளை 44வது பிறந்த நாள் நாளை இருப்பதை ஒட்டி இந்த தலைப்பு இன்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து வெளியான சர்க்கார் என்ற தலைப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. பலா, நிச்சயமாக ஆனந்த், மெர்சல் படத்தை தொடர்ந்து தற்போது விஜயனுடைய 62வது திரைப்படமான சர்க்கார் படத்தினுடைய முதல் காட்சி தற்போது முதல் பார்வை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஆனந்த்.